செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் மேம்பாட்டுக்கான சிறந்த சேமிப்பு திட்டமாக கருதப்படுகிறது. இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 22 தேதி துவக்கி வைத்தார். பெண் குழந்தைகள் பெயரில் அவர்களது பெற்றோரோ பாதுகாப்பாளரோ குறைந்தபட்சமாக 250 ரூபாய் செலுத்தி அஞ்சலகங்கள் அல்லது வங்கியில் கணக்கை தொடங்கலாம். 21 ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்வு தொகையை பெறலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. ஏராளமானோர் இத்திட்டத்தில் சேர்ந்து பயனடைந்து வருகின்றனர். இத்திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் முரளி மற்றும் பயனாளிகள் விளக்கியுள்ளனர். சுகன்யா சம்ரிதி ஆகும் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது பெண் குழந்தைகளுக்கான உயர்கல்வி, திருமணம் போன்ற எதிர்கால திட்டங்களுக்கான சிறப்பான திட்டமாகும். இத்திட்டத்தில் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் சேரலாம். குழந்தைகள் பெயரில் அவர்கள் பெற்றோரோ பாதுகாவலரோ குறைந்தபட்சம் 250 ரூபாய் பணம் செலுத்தி அஞ்சலகங்களில் கணக்கு துவங்கலாம். நிதியாண்டில் 250 ரூபாயும் அதிகபட்சம் 150 ரூபாயும் சேமிக்கலாம். இதனுடைய முதிர்வு காலம் 21 ஆண்டுகள். பெண் குழந்தைகளின் மேற்படிப்பிற்காக 50% தொகையை அவர்கள் 10 வகுப்பு முடித்த பின்பு அல்லது 18 வயது பூர்த்தியான பிறகு பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய பெண் குழந்தைக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, சுகன்யா திட்டம் சொல்லிட்டு. அதுக்காக குழந்தைங்க சேவிங்ஸ்க்காக நான் ஒரு அமௌண்ட் கட்டுறேன் மாதம். அந்த மாதம் கட்டுற அமௌண்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ல கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்குது. அது குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து செல்வ மகள் திட்டம் அப்படிங்கிற ஒரு இது கேள்விப்பட்டு அதில் சேர்றதுக்காக வந்திருக்கோம். இப்போ இந்த செல்வ மகள் திட்டம் வந்து பாப்பாவோட ஃபியூச்சருக்காகவும் அவங்களோட படிப்பு செலவுக்காகவும் பிற்காலத்தில் யூஸ் ஆகுன்றதுக்காக அதை ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்.